தோல் வறட்சி அடையாமல் இருக்கணும் அப்படின்னா பழங்கள் நிறைய சாப்பிட சொல்லியிருக்காங்க எண்ணெய் உணவுகள் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க நல்ல சிவந்த நிறமுள்ள கனிகள்லாம் மாதுளம்பழம் தக்காளி பழம் பழம் சிவப்பு கொய்யா பழம் இது எல்லாமே வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நேச்சுரலாகவே உள்ளது இன்றைக்கி தோல் பிரச்சனைகள் தலை போகணும் தோல் வந்து வறட்சி இல்லாமல் இருக்கணும் தோல் வனப்பாக இருக்கணும்னா முதல்ல பேசுகிற வார்த்தையே நிறைய ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸு சாப்பிடுங்க அப்படிங்கிறது தான் அது பழங்கள்லேருந்தே நேரடியாக கிடைக்கும் அது குறையும் போது தோல் வறட்சி அடையும் அழகா இருத்தல் அப்படிங்கிறது வெளுத்து இருக்கிறதுக்கு பேர் அழகா இருத்தல் கிடையாது நல்ல பொலிவாக மகிழ்ச்சியை வந்து முகத்தில் காட்டக்கூடிய அளவில் இருக்கிறதுக்கு பேர் தான் நல்ல அழகுங்கிறது நான் வந்து உடனே சிவப்பு கலராகணும் உடனே பொலிவாக அழகாகணுங்கிறதுக்காக பல சந்தையில் வரக்கூடிய களிம்புகளை எல்லாம் வாங்கி தடவுறதுங்கிறது நாமே நமக்கு ஆபத்தை வரவழைத்து கொள்றது மாதிரி இன்றைக்கி வந்து அன்றாடம் நம்ம வந்து ஒரு பொலிவாக இருப்பதுக்காக அந்த ஒரு காரணத்துக்காகவே நிறைய புது புது ரசாயனங்கள் ரசாயனங்களெல்லாம் நிறைய பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இன்றைக்கு உலக அளவில் பல நோய்களுக்கு இந்த மாதிரி புதுசு புதுசாக அழகூட்டி ரசாயனங்கள் பயன்படுத்துவது காரணமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் பெரிய அளவில் வந்திருக்கு ஏன்னா பல பில்லியன் டாலருக்கு இதற்கான வணிகம் பெரிய அளவில் உயர்ந்துக்கிட்டே இருக்குது பெருவாரியாக இந்த அழகூட்டி ரசாயனங்கள் தான் வந்து சுற்றுச்சூழலை கெடுத்துக்கிட்டு இருக்கு நிறைய மருந்துசை நிறுவனங்கள் தான் வந்து நிறைய சூழலை கெடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உலகளவில் பேசிக்கிட்டு இருக்காங்க அதை உற்பத்தி அளவுலேயும் இந்த மாதிரி தவறுகள் நிறையா நடந்து அதனாலேயும் பிரச்சனை இந்த ரசாயனங்களை தேவைக்கு அதிகமாக பயன்படுத்துகிறது உடலுக்கு ஒத்துக்கொள்ளுமான்னு தெரியாமல் பயன்படுத்துகிறது தொடர்ச்சியாக அடிக்கடி பயன்படுத்துவது இப்படி பல காரணங்களில் உடல் நலத்துக்கும் நேரடியாக பிரச்சனையாக இருக்குது அதனால் முடிந்த வரைக்கு இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக வெளியே பல புது புது விளம்பரங்களை பார்த்து புது புது ரசாயன பூச்சிகளை போடுறதுங்கிறது சரியான ஒரு விஷயம் இல்லை உங்களுடைய தோல் மருத்துவர் பரிந்துரைக்கிறாரு இதை பயன்படுத்துங்கன்னு சொன்னால் மட்டும் அவசியம் என்றால் அதை எடுத்துக்கொள்ளலாம்